हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्म पाक्क पोर रेसिपी एन्नन पाथींगना मैक्रोनी। इनकी नाम इंडियन स्टाइल मैक्रोनी पास्ता एप्पडी सेयलाम पाक्क पोरोम। वीटल और सब पुरुकल मट्टुम वच्ची कुळंदैंगलुक्कु पिडिच्च मादिरी इंद मसाला मैक्रोनी एप्पडी पण्णलाम्नु वांग पाक्कलाम। ஒரு பெரிய பவுல்ல 6 கப் தண்ணியை கொதிக்க விடுங்க। நல்ல பழுத்த ரெண்டு பெரிய தக்காளியை இதல சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தக்காளியோட மேல் தோல் இந்த மாதிரி லேசா வெடிப்பு வந்ததக்கு அப்புறமா இந்த ரெண்டு தக்காளியை நாம எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து அதே தண்ணியில 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கங்க, கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க। இப்போ இந்த பாஸ்தா நல்லா வெந்து சாஃப்ட் ஆகற வரைக்கும் நாம இத வேக வச்சுக்கலாம். பாஸ்தா சாஃப்ட்டா வெந்து வரதுக்கு ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்தா நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துடுச்சு। இப்போ நாம தண்ணியை வடிகட்டிடலாம். பாஸ்தால இருந்து தண்ணியை வடிகட்டியாச்சு, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டோம்னா பாஸ்தா ஆறினாலும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம வேக வச்ச எடுத்து வச்ச தக்காளியில இருந்து தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கங்க। இப்போ இந்த தக்காளியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க। அடுத்து இன்னொரு பாத்திரத்துல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க। எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க। இப்போ இத எல்லாத்தையுமே லேசா வதக்கி விட்டுக்கங்க। பூண்டு கருகிடாம லேசா வதங்கினா மட்டும் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க। இப்போ இந்த வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இத நாம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் ஒரு கேரட்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க। இப்போ இந்த கேரட்டையும் லேசா வதக்கி விட்டுக்கங்க। கொஞ்சமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க। இது எல்லாமே ஆப்ஷன் தான், காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து இதல நாம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கங்க। 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க। இன்னும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே பாஸ்தால உப்பு சேர்த்திருக்கோம், இப்போ இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும், அதனால பாத்து சேர்த்துக்கங்க। இப்போ இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம இத வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு। இப்போ இதல ஒரு கொடமளகாயை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க, கூடவே 1/2 ஸ்பூன் பாஸ்தா சீசனிங் இல்லனா இத்தாலியன் சீசனிங் சேர்த்துக்கங்க, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கங்க, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கங்க। இது ரெண்டுமே ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இத எல்லாத்தையுமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லேசா வதக்கி விட்டுக்கங்க। அடுத்து இதல வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சு வச்சி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க। இந்த சமயத்துல பாஸ்தா உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனா பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம். கடைசியா 1/2 ஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு மசாலா பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடும்.
குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கடைசியாக கொஞ்சமாக துருவிய சீஸ் சேர்த்து ஒரு முறை கலந்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லன்ச் பாக்ஸுக்கு இந்த பாஸ்தா ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.